ஷீ இஸ் மை ப்ரவுட் மாம். எப்பவுமே நான் எங்க அம்மாவை பார்த்து பெருமை தான் பட்டிருக்கேன். அண்ட் தென் ஷீ இஸ் மை ரோல் மாடல். ஏன்னா வந்துட்டு ஒரு பேரண்ட்னா எப்படி எப்படி இருக்கணும்ன்றது எங்க அம்மா பார்த்து நிறைய கத்துக்கலாம். ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இருந்துச்சு. பட் என்னை சுத்தி இருக்க எல்லாரும் வேண்டா ஸ்போர்ட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் என்னோட கோலுக்கும் என்னோட ட்ரீம்ஸ்க்கும் எங்க அம்மா தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது எங்களுக்கு போயிட்டு பிராக்டிஸ் ட்ரைனிங் போய் பண்ற அளவுக்கு. ஸோ அதனால எங்க அம்மாவால முடிஞ்ச அளவுக்கு எங்க அம்மா வந்து ட்ரை பண்ணி, அவங்க என்னதான் ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் எனக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்துட்டு ஸ்கூல்ல எல்லாம் பேசி, நான் 5 o'clock மேல நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ரொம்ப ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சோம். பண்ணி இப்ப நான் ஒரு ஸ்டேட் பிளேயர் அளவுக்கு ஒரு ஆளா இருக்கேன். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி தட் எங்க அம்மா தான் என்னோட கோச்சுன்றதுக்கு. நான் வந்து ஒரு 5 o'clock ஸ்கூல் முடிச்சுட்டு வரேன்னா அப்போ வந்துட்டு எங்க அம்மாவும் ஒரு ஒர்க்கிங் உமன், ஸோ அவங்களும் வேலை முடிச்சுட்டு வந்த உடனே எனக்காக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அவ்வளோ கஷ்டத்துல எந்த சிச்சுவேஷன்ல மழை காலமா இருந்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி எல்லா நேரத்துலயுமே எனக்காக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என் கூட இருந்து எனக்கு ஒரு கோச்சா இருந்து அவங்களால தான் நான் இப்ப ஸ்டேட் வரைக்கும் வந்திருக்கேன். ஒரு மதராலையும் ஒரு கோச்சா இருக்க முடியும்ன்றது எங்க அம்மா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் இவ்வளோ மெடல்ஸ் இவ்வளோ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு நீ தான் மம்மி காரணம். ஹாப்பி மதர்ஸ் டே அண்ட் ஐ லவ் யூ சோ மச். யூ ஆர் மை ப்ரவுட் மாம்.